இப்போ பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தொடுக்கக்கூடிய இந்த யுத்தம், இது வந்து முழுக்க முழுக்க அமெரிக்க ஏகாதிபத்தியத்தால் ஆதரிக்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் நவீன ஆயுதங்கள், கருவிகள் எல்லாவற்றையும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கி வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்படி மோடி அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றமும் சில சமயம் துணை போகிறது அப்படிங்கிறத வருத்தத்தோடு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நீதிமன்ற அனுமதியோட காசி, மதுரா இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் கோயில் இருந்ததா, மசூதி இருந்ததா, இந்த மாதிரியான சர்ச்சைகளை மீண்டும் ஒரு முறை ரியோப்பன் செய்வதற்கான ஒரு சாங்ஷன் வந்து நீதிமன்றத்தால் அளிக்கப்பட்டு இருக்கிறது. இது வந்து ரொம்ப ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் இதுவும் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த புத்தாண்டில் ராமர் கோயில் திறப்பு நிகழ்ச்சிங்கிறது அயோத்தியில் நடக்குது. அது ஏதோ கோயில் திறப்பு நிகழ்ச்சி, அது இயல்பாக நடக்கிறதுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு அரசாங்கமே நடத்துகிற நிகழ்ச்சியை போன்றுதான் அந்த நிகழ்ச்சி வந்து திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. அடுத்து வந்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், மோடி அரசாங்கம் அதனுடைய அமைச்சர்கள் வாய் ஓயாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய ஆட்சியில் தான் இந்தியா வந்து ரொம்ப வேகமாக வளர்கிற பொருளாதாரமாக இருக்குது, ஜிடிபி ஃபிகர்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் பொதுவான ஜிடிபியை பார்த்தா மட்டும் போதாது, தனிநபர் ஜிடிபி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, G20 நாடுகள்லேயே தனிநபர் ஜிடிபியில் இந்தியா மிக மிக கட்ட கடைசியாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் இவங்க வந்து வாய்வீச்சாக சொல்லக்கூடிய பொதுவான புள்ளி விவரங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்தியா வளர்ந்து விட்டது, இந்திய மக்கள் முன்னேற்றம் அடைந்து விட்டார்கள்ங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அடுத்து 2023 வருஷத்தை பற்றி பேசும்போது, ஒடுக்குமுறை கருவிகளாக மத்திய முகமைகள் எப்படி பயன்படுத்தப்பட்டன, அதாவது அமலாக்க பிரிவு, அதே போல் சிபிஐ, வருமான வரித்துறை, இவங்கள்லாம் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் அவங்க அலுவலகங்களில் மற்ற இடங்களில் ரெய்டு போனது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்தது. இப்போவும் நம்ம திரும்ப சொல்கிறோம், தவறு செய்திருந்தால் உண்மையிலேயே வந்து வருமான வரி கட்டலை இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துக்கங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, நீங்கள் வந்து எதிர்கட்சிகள்னால் நீங்கள் பண்ணுறீங்க, ஆளுங்கட்சி பிஜேபின்னு சொன்னால் அது பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்னு சொன்னால் அவங்களாம் என்ன ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்களா, ஏன் அவங்க வீடுகளுக்கு ரெய்டு போகலை, அவங்க அலுவலகங்களுக்கு ஏன் ரெய்டு போகலைங்கிற கேள்வியை தான் கேட்குறோம். அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரஸி December 25-31 வாரத்துக்கான தலையங்கம். 2024 ஆண்டு ஒரு மிகப்பெரிய யுத்தம் காத்திருக்கிறது என்பது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு. இப்போ கடந்து போன வருடம் 2023, அதை நம்ம புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம கவனத்தில் வைக்கணும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிற ஒரு வருடமாக 2024 உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ 2023 கணக்கில் எடுத்தால் முதல்ல நமக்கு வந்து மனசில் தோன்றுவதுங்கிறது பாலஸ்தீனம், குறிப்பாக காசா மீது இஸ்ரேல் தொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய தாக்குதல். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. December 26 முடிய இடைப்பட்ட காலத்தில் 20,915 பேர் பாலஸ்தீனியர்கள் காசாவில் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் 8,000-க்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள். இது தவிர ஒரு 50,000-க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பல்வேறு விதங்களில் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் கணக்கே இல்லாமல் நமக்கு எவ்வளோன்னே தெரில, அத்தனை பேர் வந்து இந்த குண்டு மழை பொழிந்த காரணத்தினால் எல்லாம் இடிந்து விழுந்த அந்த கற்களுக்குள் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கிறார்கள். அது வந்து எத்தனை பேர்னே நமக்கு வந்து கணக்கு வழக்கே இல்லை. இப்போ பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தொடுக்கக்கூடிய இந்த யுத்தம், இது வந்து முழுக்க முழுக்க அமெரிக்க ஏகாதிபத்தியத்தால் ஆதரிக்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் நவீன ஆயுதங்கள், கருவிகள் எல்லாவற்றையும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கி வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சர்வதேச அரங்கில், குறிப்பாக ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானங்கள் வரும்போதெல்லாம் அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானங்களை ரத்து செய்து வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஊடகங்களில் பார்க்குறோம். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவுங்கிறது ஆச்சரியமான விஷயம் இல்லை, ஆனால் இது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம்.
ஆனால் உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் மோடியினுடைய அரசாங்கம் முழுக்க முழுக்க தன்னுடைய ஆதரவை இஸ்ரேலுக்கு சாதகமாக முன்மொழிவது அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிரடியான விஷயமாக இருக்குது. எந்த அளவுக்கு இந்தியா போச்சுன்னு சொன்னால், கடந்த அக்டோபர் மாதம் ஐநா சபையினுடைய ஜென்ரல் அசம்பிளி அதில் வந்து சீஸ்ஃபயர் போர் நிறுத்தத்திற்கான ஒரு தீர்மானம் வந்தபோது அந்த தீர்மானத்தை ஆதரிக்க கூட இந்தியா மறுத்தது. அந்த அளவுக்கு அவங்க போனாங்கங்கிறத பார்க்குறோம். அடுத்து டிசம்பரில் அதே போன்ற ஒரு தீர்மானம் வந்தபோது வேற வழி இல்லாமல் விருப்பம் இல்லாமல் இந்தியா அதை ஆதரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏன்னா ஆசியாவில் இந்தியாவை தவிர மற்ற எல்லா நாடுகளும் போர் நிறுத்தம் என்பதற்கு ஆதரவாக, அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக அவங்க வந்து விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ ஆசியாவில் இந்தியா மட்டும் ஆதரிக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிற நிர்பந்தத்தில் வேற வழியே இல்லாமல் இந்தியா அதை ஆதரித்தது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ 2023 அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால், மோடி அரசாங்கத்தினுடைய இரண்டாவது பதவிக்காலம், அதனுடைய இறுதி ஆண்டுங்கிறது தான் 2023. வழக்கம் போலவே அவங்களுடைய ஆட்சி காலத்தில் என்னவெல்லாம் செய்தார்களோ அதை வந்து 2023 அவங்க செஞ்சுருக்காங்க. குறிப்பாக இந்தியாவினுடைய ஜனநாயகம், அதே போல் மதச்சார்பின்மை, அடுத்து மாநில உரிமை, இது எல்லாவற்றையுமே காலில் போட்டு மிதிக்கக்கூடிய நடவடிக்கைகள். எல்லா வருஷமும் அதைத்தான் பண்ணாங்க. 2023 அதைத்தான் பண்ணாங்க. குறிப்பாக நாடாளுமன்றத்தை ஒரு புதிய கட்டடத்துக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணாங்க. அந்த ஷிஃப்ட் செய்த பிறகு நாடாளுமன்றம் வந்து இன்னும் முன்னோக்கியெல்லாம் போகலை. அதனுடைய மரபுகள் சீரழிக்கப்பட்டு சீர்குலைக்கப்பட்டு அப்படி தான் விஷயங்கள் இருக்க இருக்க மோசமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் புதிய நாடாளுமன்றம் புதிய கட்டடத்துக்கு போன பிறகு நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு சிகரம் வைத்தார் போல என்ன நடந்ததுன்னா, கிட்டத்தட்ட 146 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை மாநிலங்களவை இரண்டையும் சேர்த்து 146 பேர் வந்து எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது இதுக்கு முன்னால் இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் நடந்ததே கிடையாது. அப்படின்னு சொன்னால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய சாரம், எசன்ஸ், அதற்கு நேரெதிராகத்தான் மோடியினுடைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது வந்து ஒரு முக்கியமான உதாரணம். அடுத்து இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை சீர்குலைக்கப்பட்ட ஆண்டாகவும் இதை வந்து நம்ம பார்க்கலாம். அப்படி மோடி அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றமும் சில சமயம் துணை போகிறது அப்படிங்கிறத வருத்தத்தோடு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நீதிமன்ற அனுமதியோட காசி, மதுரா இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் கோயில் இருந்ததா, மசூதி இருந்ததா, இந்த மாதிரியான சர்ச்சைகளை மீண்டும் ஒரு முறை ரியோப்பன் செய்வதற்கான ஒரு சாங்ஷன் வந்து நீதிமன்றத்தால் அளிக்கப்பட்டு இருக்கிறது. இது வந்து ரொம்ப ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் இதுவும் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த புத்தாண்டில் ராமர் கோயில் திறப்பு நிகழ்ச்சிங்கிறது அயோத்தியில் நடக்குது. அது ஏதோ கோயில் திறப்பு நிகழ்ச்சி, அது இயல்பாக நடக்கிறதுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு அரசாங்கமே நடத்துகிற நிகழ்ச்சியை போன்றுதான் அந்த நிகழ்ச்சி வந்து திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. அடுத்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா, கடந்த ஆண்டுகளைப் போலவே 2023 சிறுபான்மை மக்கள் வந்து கிட்டத்தட்ட இரண்டாம் தர குடிமக்கள் என்கிற இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். பல ஏழை நடுத்தர இஸ்லாமியர்களுடைய தொழிலே வந்து இறைச்சி சம்பந்தப்பட்டது தான். அப்போ அதை தடுக்கக்கூடிய விதத்தில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் பல நடவடிக்கைகள்ங்கிறது எடுக்கப்பட்டது. அதே போல் பசுக்களை கடத்தினார்கள் அல்லது மாட்டிறைச்சி வியாபாரம் செய்தார்கள் அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணத்துக்காக இஸ்லாமியர்கள் அடித்து கொல்லப்படுவது மாதிரியான நிகழ்ச்சிகள் 2023 தொடர்ந்து நடந்ததுங்கிறத பார்த்தோம். இஸ்லாமியர்களுடைய குடியிருப்புகள் வந்து பல மாநிலங்களில் புல்டோசர் மூலமாக இடிக்கப்பட்டு ஒரு புதிய வகையான புல்டோசர் அரசியலை பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் நிகழ்த்தி காட்டின அப்படிங்கிறதும் 2023 தொடர்ச்சியாக நடந்தது. இப்போ இதை தவிர அடுத்து 2023 என்ன அப்படின்னா, மணிப்பூர் சம்பந்தப்பட்ட விஷயம். கடந்த மே மாதம் முதலாக மணிப்பூரில் வந்து இனக்குழுக்கள் மத்தியில் கடுமையான மோதல் என்பது ஏற்பட்டது. மெய்த்தி இனத்திற்கும் குக்கி இனத்திற்கும் இடையில் மோதல்கள் இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றன. அதனால் ஒரு பக்கம் சமவெளி, ஒரு பக்கம் மலைப்பகுதி,
இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல பாதுகாப்பு சக்திகள், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அவங்க தான் வந்து இன்னைக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இரண்டு இனங்களும் வெவ்வேறாக பிரிந்து நிற்கக்கூடிய மோதலும் சர்ச்சையும் தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயமாக மணிப்பூர் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மோசமான நிலைமைக்கு முழு முதல் காரணம் வந்து அங்கே ஆளக்கூடிய பிஜேபி முதலமைச்சர். அவர் வந்து ஒரு சார்பு அரசியலை தொடர்ந்து பயன்படுத்தியதால் தான் இந்த நிலைமை அப்படிங்கிறது கடந்த மாதங்களில் இதே தலையங்கத்தில் நம்ம வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஆனால் இதற்கு இப்போது வரை ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசால் முடியவில்லை என்பது மட்டுமல்ல, ஒரு எல்லா சாராரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியையும் ஒன்றிய அரசு எடுக்கலை அப்படிங்கிறதோ 2023 நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயம். பல்வேறு இனக்குழுக்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துல பெரும்பான்மைவாதம், மெஜாரிட்டேரியன் பாலிட்டிக்ஸ், பெரும்பான்மைவாத அரசியலை செயல்படுத்தும் போது எவ்வளவு நாசகரமான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு மணிப்பூர் வந்து இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய உதாரணமாக இருக்கு. அடுத்து ஃபெடரலிசம், கூட்டாட்சி கோட்பாடு என்பது இந்த ஆட்சியில் காலில் போட்டு மிதிக்கப்பட்ட சம்பவங்கள் 2023 தொடர்ந்து நடந்திருக்கு. குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்களை பயன்படுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டுக்கு முட்டுக்கட்டை போடுவது, குந்தகம் விளைவிப்பது என்பது இந்த காலகட்டத்தில் மாநில உரிமைகளை மீறுகிற அப்பட்டமான செயலாக நடந்திருக்கிறது. மாநில சட்டப்பேரவை எவ்வளவு முயற்சி செய்து மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பினாலும் ஆளுநர் வந்து அதை கிடப்பில் போடுவார், மாதக்கணக்கில் கிடப்பில் போடுவார் அப்படிங்கிற நிலைமை இருந்ததுன்னா அப்போ சட்டப்பேரவைகளுக்கு வந்து ஒரு மசோதாவை நிறைவேற்றுகிற அதிகாரம் இருந்து என்ன பயன் அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கு. மாநில உரிமைகள்னு பேசும்போது ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து 370 ரத்து செய்யப்பட்டது. அதை ஒட்டி உச்சநீதிமன்றம் சமீபத்தில் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை நாம் பேசாமல் இருக்க முடியாது. அதில் குறிப்பாக இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு 3 அது வந்து ஒன்றிய அரசுக்கு சில அதிகாரங்களை கொடுக்குது. மாநிலங்களுடைய எல்லைகளை வரையறுக்க, மறுசீரமைப்பு செய்ய இப்படியான அதிகாரம் கொடுக்கிறது. அப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது அதில் ஒரு அம்சம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு வழிகாட்ட வேண்டும் அப்படிங்கிறதுல அதில் ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, பிரிவு 3 அரசியல் சாசனத்தின் பிரிவு 3 ஒரு மாநிலத்தை மாநில அந்தஸ்தையே இழக்க வைத்து 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றுவதற்கு ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் கொடுக்கிறதா Article 3 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னு சொன்னால், இதை நாங்கள் வந்து அட்ஜூடிகேட் பண்ண மாட்டோம், ஏன்னா அட்வொகேட் ஜென்ரல் வந்து மாநில அந்தஸ்து திரும்ப கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார், வாயில் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தில் Article 3 ஒன்றிய அரசுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் கொடுத்திருக்கிறதா இல்லையா என்று வரும்போது அதில் முறையாக தீர்ப்பு சொல்லாமல் அட்வொகேட் ஜென்ரல் சொன்னார் அப்படின்னு சொல்லி அதை வந்து க்ளோஸ் பண்ணுவது அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு சில சமயங்களில் நீதித்துறையும் ஒன்றிய அரசுக்கு சாதகமாக சாய்மானமாக போகிறது அப்படிங்கிறதும் நம்ம வந்து 2023 பார்த்தோம். அடுத்து வந்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், மோடி அரசாங்கம் அதனுடைய அமைச்சர்கள் வாய் ஓயாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய ஆட்சியில் தான் இந்தியா வந்து ரொம்ப வேகமாக வளர்கிற பொருளாதாரமாக இருக்குது, ஜிடிபி ஃபிகர்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் பொதுவான ஜிடிபியை பார்த்தா மட்டும் போதாது, தனிநபர் ஜிடிபி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, G20 நாடுகள்லேயே தனிநபர் ஜிடிபியில் இந்தியா மிக மிக கட்ட கடைசியாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் இவங்க வந்து வாய்வீச்சாக சொல்லக்கூடிய பொதுவான புள்ளி விவரங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்தியா வளர்ந்து விட்டது, இந்திய மக்கள் முன்னேற்றம் அடைந்து விட்டார்கள்ங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை ஜிடிபி வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொன்னால் உண்மையிலேயே அவங்க சொன்னது கரெக்டுன்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட, அப்போ அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கணும்னா, அது வந்து வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கணும், அதுதான் உண்மையான வளர்ச்சி. ஆனால் CMIE என்று சொல்லப்படுகிற இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த அக்டோபரில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுங்கிறது 10% தாண்டி இருக்கிறது. கடந்த 21 மாதங்களில் இது வந்து மிக மிக உயர்ந்தது, ஹையஸ்ட் இந்த ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளைஞர்கள் மத்தியில் வேலையின்மைங்கிறது வந்து 23.22% என்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அடுத்து வந்து பொருளாதாரத்தில்
விலைவாசிங்கிறது முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத்தியாவசிய பொருட்கள் குறிப்பாக உணவு பண்டங்கள் மிகப்பெரிய அளவு விலை உயர்ந்தது. அதனால் சாதாரண ஏழை எளிய உழைப்பாளி மக்களுடைய தோள்களில் மிகப்பெரிய சுமை என்பது சுமத்தப்பட்டது. ஒரு பக்கம் வந்து உண்மை ஊதியம் சரிகிறது, மறுபக்கம் விலைகள் உயருது, வேலையின்மை அதிகரிக்கிறது. நீங்கள் வந்து இந்த பசிக்கான உலகளாவிய அட்டவணையில் பார்த்தா கூட இந்தியா ஏற்கனவே 107 இடத்துல இருந்தது, இப்போ 111 4 இடங்கள் சரிந்து இந்த ஆண்டு 125 நாடுகளில் பசிக்கான குறியீட்டில் இந்தியா வந்து 111 இடத்தில் இருக்கிறது. அப்போ இவங்க வந்து ஜம்பமடிக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சிங்கிறது இதில் தெரிய வேண்டாமா? அப்போ இந்த ஃபிகரை பார்க்கும்போதே எந்த அளவுக்கு அவர்கள் சொல்லுகிற விஷயங்கள் உண்மையற்றவையாக இருக்கின்றனங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து வந்து இந்த அரசாங்கத்தை பற்றி சில பேர் வந்து மதவெறி அரசாங்கம் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிறாங்க. ஆனால் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோன்னா இது வந்து கார்ப்பரேட் ஆதரவு மதவெறி அரசாங்கம் அப்படின்னு ரெண்டையுமே நம்ம சேர்த்து சொல்கிறோம். இது வந்து 2023 இந்த அம்சங்கிறது பல விதங்களில் தெளிவாச்சு. அதில் குறிப்பாக அதானி குழுமத்தினுடைய பங்குச்சந்தை மோசடி கார்ப்பரேட் ஃப்ராட் அதை பற்றிய ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை, அது வந்து சர்வதேச அளவில் உலகமே பேசக்கூடிய ஒரு செய்தியாக மாறியது. ஆனால் இங்கே நம்முடைய அரசாங்கம் என்ன செய்ததுன்னா முழுக்க முழுக்க அதானியை பாதுகாக்கிற வேலையை தான் அவங்க செஞ்சாங்க. இது சம்பந்தமாக ஒரு சீரியஸான விசாரணை வேண்டும்னு சொல்லி பலகட்டம் எதிர்கட்சிகள் கேட்டபோதும் அதை அவங்க காதில் போட்டுக்கலை. அப்போ வந்து குரோனி கேபிட்டலிசம் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த கள்ளக்கூட்டணி முதலாளித்துவம் பளிச்சென்று தெரிய வந்தது நம்ம 2023 பார்த்தோம். அதானியை வந்து நம்ம சரியில்லைன்னு பேசுனா அது ஏதோ இந்தியாவுக்கு எதிரான தேச விரோத செயல் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் விஷயங்களை அவங்க வந்து பில்டப் பண்ணாங்க. பெரிய முதலாளிகளுக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு மோடி அரசாங்கம் வாரி வழங்கிய சலுகையின் காரணமாக என்ன நடந்ததுன்னு பார்த்தா வருமானமாக இருக்கட்டும் அல்லது செல்வமாக இருக்கட்டும் இதில் வந்து ஒரு சமத்துவமின்மை அசமத்துவம் என்பது பெரிய அளவு அந்த இடைவெளி அதிகரித்தது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய விவரங்கள் இருக்குது. உதாரணமாக ஆக்ஸ்ஃபேம் ரிப்போர்ட் January 2023 ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா உயர்மட்ட பணக்காரர்களில் 1% அவங்க கையில் நாட்டினுடைய செல்வத்தில் 40% இருக்கிறது. அதே போல அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களில் சரிபாதி 50%, ஆனால் அவங்க கையில் நாட்டின் வளங்களில் வெறும் 3% தான் இருக்கிறதுங்கிறதெல்லாம் ஆக்ஸ்ஃபேம் அறிக்கை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அதனால் வந்து நாடு நல்லா இருக்குது, எல்லாரும் சுபிட்சமாக இருக்காங்கங்கிறதெல்லாம் இந்த விவரங்களை பார்க்கும்போது அடிபட்டு போகிறது அப்படிங்கிறத தலையங்கம் சுட்டிக்காட்டுகிறது. அடுத்து 2023 பற்றி பேசும்போது ஒடுக்குமுறை கருவிகளாக மத்திய முகமைகள் எப்படி பயன்படுத்தப்பட்டன, அதாவது அமலாக்க பிரிவு, அதே போல் சிபிஐ, வருமான வரித்துறை, இவங்கள்லாம் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் அவங்க அலுவலகங்களில் மற்ற இடங்களில் ரெய்டு போனது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்தது. இப்போவும் நம்ம திரும்ப சொல்கிறோம், தவறு செய்திருந்தால் உண்மையிலேயே வந்து வருமான வரி கட்டலை இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துக்கங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா நீங்கள் வந்து எதிர்கட்சிகள்னால் நீங்கள் பண்ணுறீங்க, ஆளுங்கட்சி பிஜேபின்னு சொன்னால் அல்லது பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்னு சொன்னால் அவங்களாம் என்ன ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்களா? ஏன் அவங்க வீடுகளுக்கு ரெய்டு போகலை, அவங்க அலுவலகங்களுக்கு ஏன் ரெய்டு போகலைங்கிற கேள்வியை தான் கேட்குறோம். அதனால் இந்த மத்திய முகமைகளை எல்லாம் எதிர்கட்சிகளை வேட்டையாடுவதற்கான ஒரு அரசியல் ஆயுதமாக மோடி அரசாங்கம் பயன்படுத்தி வந்தது என்பதும் இந்த 2023 பளிச்சுன்னு தெரிஞ்ச விஷயம். அடுத்து இந்த 146 எம்பிக்களை பூரா வெளியில் அனுப்பிச்சிட்டு 3 முக்கியமான மசோதாக்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. 3 கிரிமினல் லா அது சம்பந்தமான சட்டங்கள் திருத்தங்கள் அங்கே வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது எதுக்காக அப்படின்னாக்க நண்பர்களுக்கு தெரியும், ஊடக செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து ஐபிசி, இன்னொன்று சிஆர்பிசி, 3வது வந்து இந்திய சாட்சிய சட்டம். 3ஐயும் வந்து ஏன் திருத்துறோம், அடியோடு திருத்தியிருக்காங்க மாற்றியிருக்காங்க, ஏன் பண்ணீங்க அப்படின்னா வந்து காலனி ஆதிக்கத்தினுடைய மிச்ச சொச்சத்தை நாங்கள் வந்து அழித்தொழிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கிறத பார்த்தீங்கன்னா அது அமலுக்கு வந்தால் கிட்டத்தட்ட இந்தியா வந்து போலீஸ் ராஜ்யமாக தான் மாறும். அப்போ வந்து போலீஸ் ராஜ்யமாக ஒரு ஜனநாயக நாட்டை நீங்கள் மாற்றுறீங்கன்னு சொன்னால் இது வந்து காலனி ஆதிக்கத்தினுடைய மிச்ச சொச்சத்தை ஒழிப்பதல்ல, மறு காலனி ஆதிக்கம் செய்வதற்கு ஒப்பாகும் அப்படிங்கிறதையும் தலையங்கம் சுட்டி காட்டுகிறது. இப்ப
இப்போ இவ்வளவு கோரங்கள் நடக்கும்போது உழைக்கும் வர்க்கம், விவசாயிகள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. நாட்டினுடைய பல பகுதிகளில் இந்த கார்ப்பரேட் ஆதரவு மதவெறி அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை எதிர்த்து வலுவான போராட்டங்கள் நடந்த ஆண்டாகவும் 2023 இருந்தது. முதன்முறையாக மத்திய தொழிற்சங்கங்களும் சம்யுக்த கிசான் மோர்ச்சா என்று சொல்லக்கூடிய விவசாய சங்கங்களுடைய கூட்டமைப்பும் சேர்ந்து செப்டம்பர் மாதம் ஒரு கூட்டான கன்வென்ஷன் என்பதை நடத்தியது. ஒரு 3 நாட்கள் மகாபடாவ் என்கிற போராட்ட வடிவத்தை கையாளுவது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. நவம்பரில் அந்த 3 நாட்கள் சிறப்பாக அது வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் பல்வேறு பகுதி தொழிலாளிகள், உழைப்பாளிகள் மோடி அரசுக்கு எதிராக ஏராளமான போராட்டங்களை நடத்தி வந்த ஆண்டாகத்தான் 2023 இருந்திருக்கு. இந்த 2023 பிற்பகுதியில் ஓரளவுக்கு ஆறுதல் தரக்கூடிய நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது பார்த்தா, எதிர்கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்தியா என்கிற ஒரு மேடையை உருவாக்கி இருக்கிறார்கள். 28 அரசியல் கட்சிகள் இந்த மேடையில் இருக்காங்க. இந்த மேடையினுடைய முக்கியமான நோக்கம் என்பது 2024 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு எதிராக ஒரு ஒன்றுபட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கம். இது வந்து மோடிக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராகங்கிற முறையில் பார்க்க முடியாது. இந்த கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒரு மேடையை உருவாக்கி தேர்தலின் போது மக்களை சந்திப்பதுங்கிறது எதற்கான போராட்டம் அப்படின்னு பார்த்தா, அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை கூறுகளாக இருக்கக்கூடிய ஜனநாயகம், அதே போல மதச்சார்பின்மை, கூட்டாட்சி கோட்பாடு, இவற்றை பாதுகாப்பதற்கான போராட்டம். இதுதான் இந்தியா என்கிற இந்த மேடையினுடைய நோக்கம் என்பதாக நம்ம பார்க்கணும். ஆகவே 2024 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது ஒரு மிகப்பெரிய யுத்தமாக நமக்கு முன்னால் இருக்கிறது. அதில் மோடியினுடைய ஆட்சி, பிஜேபி ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்படுவதுதான் உண்மையிலேயே ஒரு நல்ல புத்தாண்டை நமக்கு கொடுக்கும் என்பதுதான் இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம்.